வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்தங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலாஷ் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாஷ் மொழியில் ஃப்ரண்ட் யார்டு எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் துருஸ் என்பதாகும். DURUS. துருஸ் எனப்படும் சொல்லில் தா, ரா, சா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. சா என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை. அதற்கு பதிலாக இம் என்ற விகுதி சேர்த்து படியுங்கள். அச்சொல்லை நாம் முற்றம் என்றே படிக்கலாம். முன்னும் பின்னும் இம் என்ற எழுத்தை இட்டு தருஸ் என்ற சொல்லை நாம் முற்றம் என்றே படிக்கலாம். ஃப்ரண்ட் யார்டு என்ற பொருளில் தமிழ் சொற்களில் இம் போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாறும் பிற மொழி சொற்களில் காண இயலாது. இது ஒரு சூத்திரமாகும். ஆக தருஸ் எனப்படும் சொல்லிலுடைய எழுத்துக்களோடு முன்னும் பின்னும் இம் என்ற எழுத்தை நாம் இட்டு படிக்கும் பொழுது அச்சொல்லை நாம் முற்றம் என்றே படிக்கலாம். மேலும் கிளான் மெம்பர்ஸ் எனப்படும் ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையான ஒரு கலாஷ் சொல் என்னவெனில் தரி என்பதாகும். DARI தரி. தரி எனப்படும் சொல்லோடு ஊ என்ற உயிரெழுத்தை முன்னிட்டு படியுங்கள். அச்சொல்லை உற்றார் என்றே படிக்கலாம். உற்றார் ரிலேட்டிவ்ஸ், கிளான் மெம்பர்ஸ் என்ற பொருளில். ஆக உற்றார் எனப்படும் தமிழ் சொல்லானது ஊ எனப்படும் உயிரெழுத்தங்கள் விடுபட்டு தரி என்று மாறுபட்ட சொல்லெடுப்பில் கிளான் மெம்பர்ஸ் என்ற ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையாக இன்றும் பேசப்பட்டு வருகிறது. கைபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் பாகிஸ்தானில் த தமிழ் வேர்ட் ஃபார் ஃப்ரண்ட் யார்ட் இஸ் முற்றம். இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜ் அஸ் தருஸ். த தமிழ் வேர்ட் ஃபார் கிளான் மெம்பர்ஸ் கிளான் இஸ் உற்றார். இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜ் அஸ் தரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.